ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலகிடியு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எது சம்மந்தப்பட்டதுன்னா எக்ஸாம் ஃபீஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அதிகப்படுத்திட்டாங்க. அதனுடைய கம்யூனிகேஷன் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து எல்லா காலேஜஸ்க்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் அதிக அளவில் உயர்த்தியிருக்காங்க, அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் தேர்வு கட்டணம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க டெம்பரரியாக. ஸோ இப்போதைக்கே வந்து தேர்வு கட்டண உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரே அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதனுடைய டீட்டெயில்ஸ் நாம பார்க்கலாம். ஓகேவா? பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய கல்லூரிகளில் அஃபிலேட்டட் காலேஜஸில் எல்லாமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து யூஜிக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 75 ரூபா இருந்தது. 125 ரூபா 75லேருந்து 125 சொல்லிட்டு அதிகப்படுத்திட்டாங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 115 எக்ஸாம் ஃபீஸ் வாங்கியிருந்தாங்க, அது வந்து 250 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் மார்க் ஷீட்டுக்கு உண்டான ஃபீஸு, அப்புறம் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் உண்டான ஃபீஸு, டிகிரி சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு அப்ளை பண்ணுறதுனா அதுக்கு உண்டான ஃபீஸு, எல்லா தேர்வு கட்டணங்களும் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டது. ஆனால் அதுக்கு உண்டான எதிர்ப்புகள் வலுத்தது. ஆசிரியர்கள் சங்கங்கள்லேருந்து மாணவர்களுடைய கோரிக்கைகள், பெற்றோர்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுட்டு இப்போ இந்த செமஸ்டர் நடக்கப்போகுது இல்லையா, இப்போ ஏப்ரல் மேலே அடுத்த செமஸ்டர் நடக்க போகுது, அந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக தேர்வு கட்டணம், உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் வசூலிக்க மாட்டோம், பழைய தேர்வு கட்டணமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நிரந்தரமாகவே இந்த உயர்வு இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை போனதை வச்சு இனி வந்து அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுத்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அறிவிச்சிருக்கார். ஓகேவா? இது ஒரு அப்டேட் நியூஸ். ஸோ உங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க காலேஜ் மூலமாக யூனிவர்சிட்டி மூலமாக தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இது ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன், ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ் தான். அப்டேட் நியூஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஆல் த வெரி பெஸ்ட்.